Hi, this is Aishwarya Menon. India Glitz ka neenga subscribe pannalana, kandipa subscribe pannunga. You are missing out on a super cool channel. So like, share and subscribe to India Glitz. So Sanam avanga kuda starting la vandu ungalku oru oru sunday aachu. நிறைய இருந்துச்சு ஏன்னா அவங்களோட நம்ம ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல வந்து மூக்க நுழைப்பாங்க. அதுக்குதான் முந்திரி கொட்டைன்னு பேர் வாங்கினாங்க. மூக்க நுழைச்சது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டுக்காம அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. இது வந்து பொறுமை இல்லை, எனக்கு டைமும் இல்லை. சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமா டிசிஷன் எடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள்ல பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு குவாலிட்டி அவங்களுக்கு என்னன்னா, நான் வந்து ஒண்ணுமே இல்லை, அரிசி இல்லை, ரவை இல்லை, சேமியா இல்லை, ஒண்ணுமே இல்லை, பொங்கல் நேத்தி பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு, ஸோ இன்னைக்கு வந்து இந்த டிஃபன் தான் செய்ய முடியும், மிக்சி கிடையாது, அப்ப அம்மி வரல, இதுதான் செய்ய முடியும்னு சொல்றப்போ அது ஃபுல்லா கேட்டுட்டு ஏன் நம்ம உப்மா பண்ணா என்ன ரவை இல்லைன்னுவாங்க. அம்மா ரவை இல்லைன்னு தான் நம்ம முதல்ல ஆரம்பிச்சேன், அது முதல்ல ஆரம்பிக்கும். அப்போ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலன்னா ரவை இல்லைன்னா என்ன, நம்ம வந்து சூஜியில பண்ணலாமேன்னு ஐயோ அடிச்சுப்பேன். என்ன ரவை தமிழ் சூஜி அந்த மாதிரி கோபம் வரும் முதல்ல. அதுக்கப்புறம் நான் செஞ்ச தவிர உணர்ந்துட்டு நான் போறப்போ பாஸ் என்ன வந்து பேசுங்களேன் உங்கள்கிட்ட நான் இல்லைன்ட்டு வெளில போறப்போ அது தன் தவ உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்த உடனே எனக்கு ஃபிளாட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே ஒரு தரம் அவங்களோட கதையை சொல்றப்போ நான் வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன், அதில் அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கடைசி வந்து அவங்க தான் எனக்கு துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி எனக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சது அவங்க தான். அது அவங்கள பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் கோபம் எல்லாமே இயல்பு தான், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் அது வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் அப்படிங்கிறதுல வந்து ஹர்ட் பண்றது, வார்த்தைகள் வந்து ஒரு 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 தேவை அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு வச்சு நம்ம பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான அளவுக்கான ஒரு கோபம் இருக்கா? இப்போ பிக் பாஸ்ங்கிறது ஒரு 100 நாள் தான் இருக்க போறோங்கிறது தெளிவா உங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் உள்ள வந்திருப்பீங்க. அப்படின்றப்போ ஒரு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரியான பேசுறது அப்படிங்கிறது நியாயம் நினைக்கிறேன், எவ்வளவு கோபம் இருந்தாலும் தவறுதான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த படி கோபம் வரப்போ நகர்ந்து போனேன், உணர்ந்து தடித்த வார்த்தைகள் பேசக்கூடாது என்பதை உணர்ந்து அந்த தடித்த வார்த்தை பேசுறதுக்கு எனக்கு கண்ட்ரோல் வேணும், அந்த கண்ட்ரோல் வந்து அவங்கள்ட்ட பேசினா மேல மேல ட்ரிகர் ஆகும்ட்டு தான் நான் நகர்ந்து போயிடுவேன். பயந்து இல்லை, அவங்களுக்கு பயந்து இல்லை, எனக்கு பயந்து, என் வாய்க்கு பயந்து. எல்லாரும் எல்லா பொம்மையும் எடுக்கிறப்ப உண்டு இல்லை, நான் ஏன் போய் தவளை எடுத்தேன், நுணலும் தன் நாவால் கெடும் அப்படி நான் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன்னு. அப்போ நான் அது செய்யறது தவறுன்னு உணர்ந்ததுனால்தான் எனக்கே அந்த பட்டத்தை நான் கொடுத்துக்கிட்டேன். அப்பப்ப கோபம் வருது சனம்க்கு தான், நான் கொஞ்சம் பொறுமையா இருமா பொறுமையா இருமான்னு சொல்லுவேன், பட் அப்பப்ப கோபம் வந்துடும். அது சப்போஸ் அவங்க அடுத்த வாரம் அப்படி நாமினேட் ஆகி அப்படி வரணும் அப்படின்றதுக்காக கோபப்படுறாங்களான்னு தெரியாது. ஆனா சடனா டக்குன்னு கோபம் வந்துருவாங்க, கோபப்படுவாங்க. இப்போ அனிதா வந்தாலும் அதே மாதிரி தான், டக்குன்னு எதுக்கு கோபப்படுறாங்கன்னே தெரியாது, ரெண்டு பேருக்கும் டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். இப்ப வந்து ஒரு குக்கிங் பத்தி போய் கேட்க போறோம். இப்ப ரெசிபி கேட்கும் போது மொட்டை பாஸ்ட நான் போய் கேட்பேன், பாஸ் நீ வாங்கலேன் கொஞ்சம் இதுக்கு எவ்வளவு அளவு போடணும், அது செய்யணும், இப்படி பண்ணிக்கோங்கம்மா அப்படி பண்ணிக்கோங்கம்மான்னு போது, மேடம் நான் தான் பண்றேன்னு சொல்லிட்டு இல்ல மேடம், அப்புறம் எதுக்கு மேடம் அங்க போய் கேக்குறீங்க மேடம், வாட் இஸ் திஸ் மேடம், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மேடம் அப்படின்வாங்க. ஆனா நான் வந்து சொல்லுவேன், சரி சரி விடுங்கம்மா, சரிம்மா கோச்சுக்காதீங்க, சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க செஞ்சிருவாங்க. ஆனா அவங்க போய் கேட்பாங்க ரெசிபி, அப்ப நான் ஒண்ணும் சொல்லக்கூடாதான், அது எப்படி? இது வந்து உங்களுக்கு தான் ரத்தம், எனக்கு தான் தக்காளி சட்னிங்கிற மாதிரி ஒரு அப்படி ஒரு இது இருக்கு. சனம் வந்து பால் போட்டு பவுல்ல பால் போட்டுருவாங்க, அது நீங்க பாத்தீங்களா எனக்கு தெரியாது. அந்த கேம்ல வந்து ரெண்டு பேரா போகணும், நாங்க ஒரு ஆணும் ஒரு பெண், அப்படி போகும்பொழுது அவங்க அவங்க பேரை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. இங்க வந்து அப்படியே உட்காந்தது அப்ராச் அந்த இதுவா உட்காந்தது, எங்களை வந்து யாருமே கண்டுக்காம உட்காந்து நாம சனம் தான். அப்ப சனம் என்ன சொன்னாங்க, நம்ம ரெண்டு பேரும் போய் விளையாட வாங்கினாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாருமே பால் போட்டாங்க, மற்றவங்க எல்லாரும், நாங்க ரெண்டு பேரும் போடல, அதனால நாங்க கடைசி வரைக்குமே விளையாண்டா இருந்தோம். ஆனால் ஒரு டைம் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் பால போட்டுருவாங்கிறதுனால என்ன முதல்ல விளையாடுறாங்க மூணு பேர். அப்ப இந்த இவங்க வந்து பாலே போட மாட்டாங்கன்னு நினைச்சேன், யாரு சனம் வந்து அந்த பவுல்ல வந்து பால் போட மாட்டாங்க. என்ன காப்பாத்தினாங்க, ரெண்டாவது பால் போட்டு அந்த வாரத்துக்கே எவிக்ஷன் இல்லாத அளவுக்கு ஆக்குனாங்க. அப்ப என்னன்னா ஒட்டுமொத்த 14 பேருமே இங்க ரெண்டு பேர்த்த மீறி 14 பேருமே இவங்க தோத்துருவாங்கன்னு நினைச்சாங்க, எங்களை கண்டுக்கவே இல்லை நினைச்சவங்க, நாங்க ஜெயிச்சிட்டோமே அப்படிங்கிற சந்தோஷத்துல போயிட்டு அவளை நான்
அதாவது இல்ல அது தாண்டி அதுக்கும் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி நான் யாரையுமே நான் போய் தொடவே இது வந்து இன்னொன்னு ஏன் இப்ப அவங்க எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விடுறாங்களா அப்புறம் அதெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விடுறது முதுமலை ஏறி உட்கார்றது தலையை பிடிச்சி அமுக்கி விடுறது இப்ப அவங்க எல்லாம் மனுஷன் நாங்களே என்ன மிருகமா என்ன என்ன சினேகன் வந்து மனுஷன் இல்லையா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒன்னு கருப்பா இருக்கிறவன் நாலு வார்த்தை இங்கிலீஷ் தெரியாதவன் அப்படின்னா அவங்களை ஒதுக்கி வைக்கணும் இவன் எது பண்ணாலும் இந்த தப்புன்னு நினைக்க தெரியாது அது என்ன சொல்றது அது அப்படிதான் சனம் விஷயத்துல வந்து பாத்தனா எப்பவுமே சனம் கூட அது என்ன சனம் கிட்ட அந்த ஒரு கோபம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சனம்னா மட்டும் வந்து கொஞ்சம் அப்படியே டப்புன்னு ஆக்ரிவேட் ஆயிடுறாரு அவரு ஏதாவது ஒரு நீங்க ஒரு அஞ்சு நாள் சனமோட இருங்களேன் அப்பதான் தெரியும் அவங்க கூட இருந்த விஷயத்துல கூட பாத்தனா உள்ளார வந்து ஏதாவது ஒரு விதத்துல எல்லாருக்கும் ஒரு Sanam vandu, she'll always and the she's so planned that edha enna nadandhalum adla vandu edhaachu vandu sollanum appo dhaan namma camera la theriyumndra and the mindset romba romba prominent which is okay which is her gameplay enna aguna namma conversation la edhaachu nadula vandu sollumbodhu definitely irritating ah irukum ena and rendu sideum kekkama solra mariye irukum seri edhaachu onnu sollittu ponom ஒரு தாட் மாதிரி இருக்கும் சோ அவங்க சொல்ற பத்து விஷயத்துல ரெண்டு விஷயம் ஆக்சுவலி கரெக்டா தான் சில டைம் இருக்கும் பட் அந்த எட்டு விஷயம் நம்ம இன்வால்வ்டா இருந்தா என்னடா இது ஐயோ கொஞ்ச நேரம் வாய மூட அப்படி சொல்ற மாதிரி இருக்கும் உள்ளார இருக்கிறதுக்கு ஒரு ஃபன் காலேஜ் ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி அது பட் ஆக்சுவலி லாஸ்ட்ல அந்த கால் எல்லாம் சோ அந்த கால் நடக்கிறதுக்கு முன்னாடி சனம் உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க பா அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்துல உட்காந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப சீரியஸா சேடா உட்காந்து எழுதிருப்பாங்க சோ நான் போய் பக்கத்துல உட்காந்துட்டு கேப்பேன் இந்த மாதிரி சனம் உனக்கு என்ன என் பாய் ஃப்ரெண்ட் மிஸ் பண்றியா என்ன உனக்கு சேடா இருக்கியா டோன்ட் வரி அப்படி சொல்லிட்டு போறேன் பார்த்தா என்ன என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ நோட்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க அவங்க அதுவும் காஜல் பென்சில் வச்சுட்டு சனம் ஏதாச்சும் ஒரு டீம்ல இருந்தா அந்த டீம்லயும் கண்டிப்பா சண்டை நடக்கும் சனமும் அனிதாவும் தனியா விட்டாங்கன்னா தே வில் பி ஓகே இல்ல அவங்க சண்டை போட்டுருவாங்க